வணக்கம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரதம்ஸ் பிளேலிஸ்டோடைய மூணாவது வீடியோ. போன வீடியோவில் ஸ்டாக் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படி அரேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது அதே ஸ்டாக்கை லிங்க்டு லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லிங்க்டு லிஸ்ட்னால் என்ன, அந்த லிஸ்ட்டில் வந்து டேட்டா எப்படி ஆட் பண்ண போகிறோம், டெலீட் பண்ண போகிறோம், எப்படி ஆட் ஆகும், எப்படி டெலீட் ஆகும், அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியணும். அப்புறம் அந்த லிங்க்டு லிஸ்ட்டை வந்து ப்ரோக்ராமிங் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து லிங்க் லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் லிங்க் லிஸ்ட்டில் தியரட்டிக்கலாக எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது, லிங்க் லிஸ்ட்னா என்ன, எப்படி இருக்கும், எப்படி வேல்யூ டெலீட் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதே லிங்க் லிஸ்ட்டை ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் லிங்க்டு லிஸ்ட்? லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் அரே. ஸோ அரேஸ்னால் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் வந்து ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ்னு லீனியராக வேல்யூஸ் ஆட் பண்ணிகிட்டே போவோம். அதே மாதிரி தான் லிங்க்டு லிஸ்ட்டும் லீனியராக வேல்யூஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரேஸும் லீனியர் தான், இதுவும் லீனியர் தான்னா, அப்போ இதோடைய அவசியம் என்ன, ஏன் இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கு வந்து அரேஸோட ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. அரே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரன் டைமில் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டைம் அரேவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சைஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அரேயோட சைஸ் 5, அரேயோட சைஸ் 50, அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் அந்த 50 சைஸுக்குள்ளே தான் நம்ம அரே யூஸ் பண்ண முடியும், 51வது எலமெண்ட் போட முடியாது. ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் அப்படி இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் லிங்க்டு லிஸ்ட்டோட சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. இனிஷியலாக லிஸ்ட் எம்டியாக இருக்கும், நமக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ டேட்டாவை ஆட் பண்ண பண்ண அந்த ஒரு அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டோட சைஸ் டைனமிக், அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சாரி, ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டில் என்னென்னா, இப்போ அந்த அரே, அதே அரே கான்செப்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதும் டெலிட் பண்ணுறதும் கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. நடுவில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணுறது, செகண்டில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் கஷ்டம், ஆட் பண்ணுறது கஷ்டம். அதாவது லிஸ்ட்டை வந்து அரேல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் அதே லிங்க் லிஸ்ட்டில் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரெண்டு அட்வான்டேஜில் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, அதனால லிங்க்டு லிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ லிங்க் லிஸ்ட்டில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி லிஸ்ட். இதை வந்து டெக்னிக்கலாக ஹெட்னா என்ன, அதோடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரோக்ராமிங் வைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் எலமெண்ட்டு, இது செகண்ட் எலமெண்ட்டு, இது தேர்ட் எலமெண்ட்டு, இது நல்லு. ஸோ ஒரே விஷயம் என்னென்னா, அந்த லிஸ்ட்டு ஒவ்வொன்றும் அடுத்ததுக்கு அடுத்தது கனெக்டடாக இருக்கும். இது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்தால் அந்த எலமெண்ட்டில் ரெண்டு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஒன்று வந்து அந்த எலமெண்ட்டோடைய வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அடுத்த எலமெண்ட்டோடைய பாயிண்டர் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்தால் ரெண்டு ஸ்பேஸ் இருக்கும். ஒன்றில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண, இன்னொன்று அடுத்த எலமெண்ட்டோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ண. ஸோ அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோடைய அட்ரஸ் கிடச்சதுனா தான் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து அடுத்து இந்த எலமெண்ட்டோடைய அட்ரஸ் கிடைச்சா தான், இந்த எலமெண்ட்டோடைய அட்ரஸ் இங்கே இருந்தால் தான் இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டோடைய அட்ரஸ் கிடைச்சா, இந்த அட்ரஸ் இந்த இடத்துல இருந்தால் தான் இங்கேருந்து இங்கே போக முடியும், இங்கேருந்து இங்கே போக முடியும். அப்போ தான் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட்லேருந்து ஃபுல் வரைக்கும் கனெக்டடாக இருக்கும். எப்போ வந்து இது டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த லிஸ்ட்டு பிரேக் ஆகிரும், நமக்கு லிஸ்ட்டு கம்ப்ளீட் வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு எலமெண்ட்னு எடுத்தால் அதில் வந்து முக்கியமானது வேல்யூ, அப்புறம் அடுத்த எலமெண்ட்டோடைய அட்ரஸ் கிடைக்கும். இனிஷியலாக லிஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். ஹெட் அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டு, எம்டி லிஸ்ட்டுங்கிறனால லிஸ்ட்டு வந்து நல்லில் இருக்கும். இப்போ எப்படி இன்சர்ஷன் நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் நான் வேல்யூ 5 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த எலமெண்ட், ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னா என்ன, அதில் ரெண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும், ஒன்று வந்து வேல்யூ இருக்கணும், 5ங்கிற வேல்யூ இங்கே இருக்குது, அடுத்ததில் வந்து அடுத்த எலமெண்ட்டோடைய அட்ரஸ் வேணும். இப்போ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது நல். அப்போ இதை இன்சர்ட் பண்ணணும், என்ன பண்ணும், இதை கொண்டாந்து நடுவில் வைக்கணுமா? அப்போ சிம்பிளாக சொல்ல போனால், இந்த லிங்க்கை நான் பிரேக் பண்ணிடுவேன். பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை வந்து, ஹெட்டோடைய நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து 5வுக்கு 5வோடைய அட்ரஸில் பாயிண்ட் பண்ணிடுவேன். 5வோட நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணிடுவேன். வேலை முடிஞ்சது. இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து 5 ஆட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து வேல்யூஸ் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணோம். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, 10 வேல்யூ இருக்கிற லிங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல இதே ப்ராசஸ் தான் நடக்கும். நம்ம இந்த செயினை பிரேக் பண்ணிவிட்டு
நியூ வேல்யூவோட நியூ நோட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் நோடை வந்து நியூ நோடோட கனெக்ட் பண்ணுவோம், நியூ நோடை வந்து அடுத்த நோடோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராமிங்காக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது எப்படி வந்து ஒரு வேல்யூ டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிமூவ் தேர்ட் வேல்யூன்னு கேட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. சிம்பிள், நம்ம வந்து எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த லிங்கை பிரேக் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து எனக்கு இந்த 29ங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா நான் இந்த லிங்கை பிரேக் பண்ணிடுவேன், இந்த லிங்கை பிரேக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோரோட கனெக்ட் பண்ணிடுவேன். நல்லா கவனிங்க. ஸோ 45, 29, 4 கனெக்டடாக இருக்கும். அந்த 45, 29 கனெக்டாக இருக்க அந்த லிங்கை பிரேக் பண்ணிடுவேன். அதாவது 45 நெக்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ அழிச்சிருவேன், 29 நெக்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ அழிச்சிருவேன். இந்த 45 நெக்ஸ்ட்டில் வந்து என்ன போடுவேன்னா இந்த ஃபோருடைய அட்ரஸை கொண்டு போய் இங்கே போடுறேன். அப்போ என்ன ஆயிரும், 45 நெக்ஸ்ட்னாலே டைரெக்டாக அது இங்கே வந்துடும். இப்போ நம்மளோட லிஸ்ட் இப்படி வந்துடும். ஸோ ஹெட்டு 3, 45, 4, 36 நல். இப்போ இந்த 29 லிங்க்கை ரிமூவ் பண்ணிட்டோம், அது 29ங்கிற வேல்யூ அந்த அட்ரஸில் இருக்கும், அது ஒரு கார்பேஜ் வேல்யூ, அது எதுக்கும் யூஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூ ரிமூவ் பண்ண முடியும், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தேவையில்லை, எப்படி இன்சர்ட் பண்ணுற, எப்படி ரிமூவ் பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது லிங்க் லிஸ்ட்டில். முக்கியமாக இன்னும் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். எல்லா வேல்யூ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் போடுவோம். ஒரு லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வரும், அந்த எலமெண்ட்டில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அன்டில் எண்ட் ஆஃப் தி அந்த நல் வேல்யூ வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி முடிப்போம். இது ஜஸ்ட் ரஃப் அல்காரதம் தான். சர்ச்சும் அதே மாதிரி தான். சர்ச்சும் அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருவோம், அந்த வேல்யூ செக் பண்ணணும் அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து லூப் பண்ண ஆரம்பிப்போம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டில் இருக்க வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு கிடச்சிருச்சு இந்த இண்டெக்ஸில் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஒரு வேளை கடைசி வரைக்கும் இந்த நல் ரீச் ஆகிற வரைக்கும் கிடைக்கலன்னா எலமெண்ட் நாட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோதான் பேசிக்காக. அப்புறம் இன்சர்ஷனில் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக் வேரியன்ஸ் இருக்குது. இன்சர்ட் அட் தி ஃபஸ்ட், இன்சர்ட் அட் தி லாஸ்ட், இன்சர்ட் அட் தி மிடில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே இந்த எல்லா ஆப்ரேஷனையுமே சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது கமெண்ட்ஸ், குவரிஸ் இருந்துச்சுன்னா, ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.